ಶ್ರೀ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ஜெயின பாரதம் தொடர் எண் 115. வணக்கம் பவ்யர்களே, நேற்றைய தொடரிலே அர்ஜுனன் கர்ணனை வீழ்த்திவிட்டான். இப்போது துரியோதனன் மிகவும் ஆவேசத்துடன் தேரிலே ஏறி செல்கிற போது, பாருங்கள், துரியோதனன் பக்கம் நிறைய பேர் போரிலே மாண்டு விட்டார்கள். அவன் மிகுந்த விரக்தியிலே இருக்கிறார். சல்லியன், ஜெயத்ரதன், இப்படியாக துரோணர், காங்கேயர், பெரும்புள்ளிகள், அப்படித்தானே சொல்லணும், எல்லாம் மறைந்து விட்டார்கள். அவனுக்கு வந்து அவனுடைய நண்பன் கர்ணன் இறந்து போன சம்பவம்தான் மிகவும் துக்கத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நேரம் பார்த்துதான் தனது தேர்பாகன் கூறிய அறிவுரையை கேட்ட துரியன் அப்போது சொல்கிறான், பாகனே, எனக்கு பிறந்த நாள் முதலாக வைரிகளாக இருந்து வருகின்ற பாண்டவரோடு இப்போது போய் சமாதானமாக சென்று விடுங்கள் என்று கூறுகின்றாயே, அது எப்படி ஏற்படும்? அதிகம் பேசி என்ன பயன்? எங்களுடைய இரண்டு தரத்தவர்களுக்கும், அதாவது இரு திறத்தார்க்கும் நிச்சயமாக அன்பு கலந்த உறவு இனி இருக்க முடியாது. அவன் கடைசி நேரத்தில் கூட அவனுடைய மனோபாவம், அவனுடைய எண்ணம் இப்படித்தான் இருக்கிறது. கீரியும் பாம்பும் ஒத்து உறவாடுவது உண்டா? அன்றியும் என் உறவினர் அனைவரையும் இழந்து போன பிறகு நான் மட்டும் உயிரோடு பிழைத்திருந்து என்ன சுகத்தை காணப்போகின்றேன்? அப்படிலாம் விரக்தியில் ரொம்ப மன வருத்தத்தோடு பேசுகிறான் துரியன். அவனோட உடன் பிறந்தவர்கள் கௌரவர்கள் கூட எல்லோரையும் வீழ்த்தி விட்டான். அர்ஜுனன், வீமன், இவர்கள் இருவரும் இந்த பாரத போரிலே மிகவும் ஸ்ரத்தையுடன் போரிட்டு இவ்வளவு உயிர்களை கொன்றிருக்கிறார்கள். இப்போது தனியாக துரியன் இருக்கிறான். அவனுடைய வாயில் இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை அவன் தேர் பாகனிடத்திலே கூறுகிறான். சுற்றங்கள் யாவும் தோற்றேன், சுற்றங்கள் யாவும் தோற்றேன், துணைவரை தோற்று நின்றேன், பெற்றயம் செல்வம் தோற்றேன், பீடுறும் படைகள் தோற்றேன், சொற்றங்கள் யாவும் தோற்றேன், துணைவரை தோற்று நின்றேன், பெற்றயம் செல்வம் தோற்றேன், பீடுறும் படைகள் தோற்றேன், நிற்றனின் அன்பு தோற்க, நிற்றனின் அன்பு தோற்க, நேரினும் பொறுதல் இன்றி
நிற்ற நின் அன்பு தோற்க நேரினும் பொறுதலன்றி குற்றியேன் அளவும் கூட குற்றியின் அளவும் கூட கொள்கிலேன் கூடார் நட்பே குற்றியின் அளவு கூட கொள்கிலேன் கூடார் நட்பே கொள்கிலேன் கூடார் நட்பே. இப்படியாக அவன் சமாதானமாக பதில் சொல்கிறான். அவனது லோப குணம் வைராகிய பாவம். இந்த கடைசி நேரத்தில் கூட அவன் தன்னந்தனியாக தனித்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட அவனை விட்டு சிறிது கூட அகலவில்லை. போர் தொடர்ந்தது. கர்ணன் புதல்வர்கள் மூவரையும் இவர்களுக்கு படை துணையாக வந்த அரசர்கள் எண்மரையும் அந்த நகுல சகாதேவர்கள் எதிர்த்து அழித்தார்கள். அந்த போர் அரங்கிலே வணங்காமுடி மன்னனாகிய துரியோதனன் சினத்தீயினால் தன் கண்களில் பொறி பறக்க வெகுண்டு வந்து தன்னை எதிர்த்த வீமனுடைய வில்லை துண்டித்து மறுகனை தொடுக்க ஆரம்பித்தான். வீமன் சாதாரணமானவனா? வீமனும் தனது சக்தி என்கிற எரிகோலை ஏந்தி வஞ்சக துரியனின் மார்பை பிளக்க குறி வைத்து எரிகின்றான். அதனாலே காலனிடமிருந்து வந்த தூதுவனை போல அந்த படை துரியனின் கவசத்தை கிழித்து மார்பிலே புதைந்தது. இந்த தாக்குதலின் காரணத்தினாலே துரியன் மூர்ச்சை அடைந்து விழுந்தான். அஞ்சியவர், ஆயுதம் இல்லாதவர்கள், மயங்கியவர்கள், இளையோர்கள், முதியோர்கள் ஆகியவர் மீது எவ்வித படையும் எய்தல் தகாத செயல் என்று உணர்ந்தவனாகிய வீமன் துரியவன் மூர்ச்சை தெளியும் மட்டும் அமைதியாக காத்திருந்தான். அஞ்சா நெஞ்சம் கொண்ட துரியன் மயக்கம் தெளிந்து எழுந்ததும் மிக்க சினத்தோடு வீமன் மீது அம்பு மழை பொழிகிறான். அந்த தருணத்தில் கூட அவனது ஆத்திரம், அவனது வைராகிய குணம், அவனது மாசுபட்ட அந்த கஷாய குணங்கள் அவனை விட்டு நீங்கவில்லை. அந்த அம்பு மழையில் குளித்தபடி வீமன் தனது கதா யுதத்தை சுழற்றியபடியே துரியோதனனை நெருங்கினான். அந்த அளவிலே வீமன் பொருதுவதை போரிடுவதை கண்டு மனம் இலகி போன தருமர் அவன் அருகிலே சென்று துரியோதனனிடத்திலே பேசுகிறான். சகோதரனே, இப்பொழுதாவது நீ பகை தன்னை விட்டொழித்து
பகைதனை விட்டொழித்து பண்பு சேர் அன்பு தன்னை பகைதனை விட்டொழித்து பண்பு சேர் அன்பு தன்னை வகைப்பட கடைபிடித்து வகைபிடித்து வாழலாம் உரைப்ப கேளாய் பகைதனை விட்டொழித்து பண்பு சேரன்பு தன்னை வகைபட கடைபிடித்து வாழலாம் உரைப்ப கேளாய் முகையவிழ் அலங்கள் தாழும் முகையவிழ் அலங்கள் தாழும் முடியினை நீயே ஏற்று முகையவிழ் அலங்கள் தாழும் முடியினை நீயே ஏற்று தகவுர நகரம் ஐந்து தகவுர நகரம் ஐந்து தந்தமை விடுத்தால் போதும் தகவுர நகரம் ஐந்து தந்தமை விடுத்தால் போதும் இப்படியாக தர்மர் துரியோதனனை அணுகி இரக்கத்தோடு கேட்கிறார் ஏனென்றால் இறக்கப்போகும் தருணம் இதற்காக நீ வீணாக பகை உணர்வை மனதிலே கொண்டிருக்கிறாய் நாங்கள் உனக்கு என்னதான் கெடுதல் செய்திருக்கிறோம் அவரது இந்த பரிவுரை கேட்டு துரியன் கோப கனலாலே எரி எழ விழித்து நோக்கி பண்டுவின் புதல்வனே பிறருக்கு ஏவல் தொழில் புரியும் அடிமைகள் எங்கேயாவது நாடாளுகிற அரசுரிமை பெற முடியுமா அது பேடிகளாலே பெண் இன்பம் நுகர்வது முடியுமா நாடாளும் அந்த பேரு இல்லாத உமக்கு அரச இன்பம் நுகரும் நல்வினை எப்படி வாய்க்கும் என்று வசை மாறி பொழிகிறார் துரியன் இவ்வாறு பேசிக்கொண்டே தனித்து வந்துள்ள தர்மரை கன்னத்திலே அறைவதற்காக கைகளை ஓங்கினான் அந்த அளவிலே இவற்றை யாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த வீமன் சட்டென்று பாய்ந்து தன் கதாயுத படையை சுழற்றி துரியன் மீது அறையவும் அவன் மீண்டும் நிலத்திலே விழுந்து மூர்ச்சையடைந்தான் அது சாதாரண மூர்ச்சை அல்ல மரண மூர்ச்சை அதோடு அங்கிருந்த 10,000 வீரர்களையும் 10,000 அரசர்களையும் 8,000 தேர் திரள்களையும் அழித்து வெற்றி பெற்றான் வீமன் தனது இரட்டை அவன் வீமன் தனது இடை தொடை இப்படியான பகுதிகளிலே தாக்குண்டு மூர்ச்சையடைந்த வீமன் மூர்ச்சையடைந்த துரியன் சற்று நேரத்திலே மயக்கம் தெளிய தன் அருகிலே இருந்த படை வீரர்களை நோக்கி என் எதிரிகளாகிய பாண்டவர்களோடு போரிட்டு
அவர்களின் தலைகளை கொய்து எடுத்து வரும் வீரன். யாராயினும் இருப்பின் அவர்களை என் முன்னர் கொண்டு வாருங்கள். அவனுக்கு எனது நாட்டிலே தேசத்தின் பங்காக பாதியை தருகிறேன் என்று ஆணையிடுகிறான். தனக்கு இறுதி காலம் அருகிலே வந்துவிட்டது என்று அறிந்து கொண்ட போதில் கூட மோகனேய வினை வயப்பட்ட துரியன் சிறிதளவாவது வெறுப்பு உணர்வை கைவிட்டானா? பவியர்களே, அதை என்பதை எண்ணி பாருங்கள். அஸ்வத்தாமன் கௌரவன் அருகிலே வந்து நின்று அவனை பணிந்து, வேந்தே, நீங்கள் கூறியவாறு நான் பாண்டவரிடம் சென்று கடும்போர் புரிந்து அவர்கள் ஐவரையும் கொன்று அவர்கள் தலைகளோடு வருகிறேன். இது உறுதி. நீங்கள் கவலை கொள்ளாமல் இருங்கள் என்று கூறுகிறான். அச்சந்தர்ப்பத்திலே போர்க்களத்திலே மரணமடையும் துரியன் மரணிக்கும் தருவாயிலே அஸ்வத்தாமன் இவ்வாறு கூறுகிறான். இனி என்னதான் நிகழ்கிறது என்பதை அடுத்த தொடரிலே காண்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.